இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் வந்து லிங்க் பண்ணாத பட்சத்துல வந்து கண்டிப்பா நீங்க இந்த மாத இறுதிக்குள்ள, அதாவது ஜூன் 30க்குள்ள நீங்க வந்து கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மத்திய அரசு மறுபடியும் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணாத பட்சத்துல வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் எதையுமே வந்து கண்காணிக்க முடியாது. அதை எல்லாத்தையுமே வந்து அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ண சொல்றது. சோ நீங்க வந்து உங்களோட பான் கார்டு வந்து லிங்க் பண்ணாமே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி சேவை, அதுக்கப்புறம் வந்து வங்கி மூலமா நீங்க வந்து மணி டிரான்ஸ்பர் பண்றது, சோ இது மாதிரி உங்களுக்கு பண்ணக்கூடிய இந்த சேவைகள் எல்லாமே வந்து தடைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணாத பட்சத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். நெக்ஸ்ட் உங்களோட பான் கார்டு வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாசம் இறுதிக்குள்ள நீங்க வந்து உங்களோட பான் கார்டை லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களோட பான் கார்டு வந்து கண்டிப்பா வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் அந்த பான் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து பேங்க்ல மணி டெபாசிட் பண்ணவோ இல்ல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி உங்களோட பான் கார்டை வந்துட்டு உங்களோட பேங்க்ல லிங்க் பண்ணிருப்பீங்க, பட் ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இது மாதிரி இருந்தது அப்படின்னாலும் உங்களோட டிரான்சாக்ஷன் அப்புறம் வந்து மணி டிரான்ஸ்பர் பண்றது இதுல வந்து தடை வந்து ஏற்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாசம் இறுதிக்குள்ளயும் லிங்க் பண்ணல அப்படின்னா ஜூன் 1க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் வந்து போடப்படும் அப்படின்னு வந்துட்டு இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ நீங்க இது வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை லிங்க் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நம்ம வந்துட்டு நியூ வெப்சைட் மூலமா லிங்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்க இமீடியட்டாவே உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 15 நாள் தான் வந்து அவகாசம் இருக்குது. ஸோ இந்த 15 நாளைக்குள்ள நீங்க வந்துட்டு ஈஸியா லிங்க் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.